ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் என்னோட வீடியோவை ஃபுல்லா பாக்கறதில்லன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நான் நேத்தே வீடியோட ஸ்டார்டிங்லயும் வீடியோட எண்டிங்லயும் டிராமாவுடைய நேம் என்னன்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனா அதை யாருமே கவனிக்காம எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல டிராமா நேம் என்ன டிராமா நேம் என்னன்னு கேட்டீங்க. டிராமாவுடைய நேம் லவ் இஸ் பெட்டர் தன் இமோட்டலிட்டி. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். பிளீஸ் டிராமாவை எண்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கதை நல்லா புரியும். ரொம்ப சூப்பரான கதை இது. வாங்க சீரீஸ்க்குள்ள போலாம். செகண்ட் ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவதான் என்னோட ஃபியான்சியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் செகண்ட் ஹீரோட மனசுல ஹீரோயினா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துருச்சு. அதனால ஹீரோயின் கூட வெளியே போலான்னு சொல்லிட்டு காத்தாடி விடுறதுக்காக மறுபடியும் ஹீரோயினை கூப்பிட போனா, ஆனா அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோவும் இருக்காங்க. சோ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினோட வாயை பொத்திட்டு ஹீரோயினோட குரல்ல, நான் வரல, எதுக்காக வந்தீங்க, எப்பயுமே நீங்க என்ன திட்டிதானே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட குரல்ல மாத்தி பேசுறாரு நம்ம ஹீரோ. உடனே ஹீரோயின் கோவப்படுறாங்க. இப்ப ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை திட்டுறாங்க, நீ வந்த வேலை என்னமோ அதை தான் நீ பார்க்கணும் சரியா, அவன் கூட எல்லாம் நீ ஒன்றும் ஃப்ளோட் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஹீரோயின் முழிக்கிறாங்க, நான் அவன் கூட ஃப்ளோட் பண்ணா இவனுக்கு என்ன ஆகுது, இவன் என்னோட அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்ப வந்துட்டு அந்த பொண்ணை காமிக்கிறாங்க, அதான் அந்த ஏன்ற பொண்ணு, அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோடைய அசிஸ்டன்ட், அந்த பொண்ணு கிட்ட அவனுடைய லவ்வர், அதாவது கிரஷ் உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஆனா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு இவனை சுத்தமா பிடிக்கல, அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த மாஸ்க் மேனை காமிக்கிறாங்க, அவங்களோட ஒய்ஃபை இவன் வந்துட்டு ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த நேரத்துலன்னு பார்த்து கரெக்டா இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் செகண்ட் ஹீரோவை பார்க்க போகலாம்னு நினைக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல சீன் கட் ஆகி நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட யாரோ ஒருத்தவன் சண்டைக்கு போகிறான், இவன் வேற யாரும் கிடையாது, அந்த மாஸ்க் மேன், பிளாக் மாஸ்க் மேன் இருக்கா இல்லையா, அவனோட ஒய்ஃபோட உயிர் இன்னும் போக போக நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கா, அவங்களுக்கு நோய் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் அந்த நட்ஷெல் இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த பிளாக் மேன் அனுப்பிச்சி வச்சிருக்கான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களை எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க. இங்கே ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி அந்த மார்ஷல் ஆர்ட் புக்கு எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு போய் போய் நிறைய இடத்துல தேடி பார்க்குறாங்க, ஆனால் எங்கேயுமே இல்லை. உடனே இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பற்றி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நிறைய போயம்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ மறுபடியும் வந்து ஹீரோயின் கிட்ட எங்கே அந்த மார்ஷல் ஆர்ட் புக்ஸ்ன்னு கேட்டால் ஹீரோயின் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் ஹீரோயின் கிட்ட பேசிட்டே நம்ம ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்னென்ன தெரிய மாட்டேன்னு நெக்ஸ்ட் சீனில் நம்ம செகண்ட் ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டு ஹீரோயின் இவங்க எல்லாருமே சேர்ந்து மார்க்கெட்டுக்கு, அதாவது வேறு ஊர் மார்க்கெட்டுக்காக போகிறாங்க. அப்போ தான் நம்ம செகண்ட் ஹீரோக்கும் அவருடைய ஃப்ரெண்டுக்கும் தெரியுது என்னன்னா, மற்ற வந்துட்டு மூணு ட்ரைப்ஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஒன்று நம்ம ஹீரோ, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் மேனு, மூணாவது வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ. ஸோ அந்த வந்துட்டு இந்த மூணு ட்ரைப்ஸ்லேருந்து ஒரு ட்ரைப்ஸ்க்கான மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்துட்டு புக் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஆனால் இது எப்படி ரிலீஸ் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ பதட்டத்திலே இருக்காங்க. அடுத்த சீனில் அப்படியே காமிச்சிங்கன்னா ஹீரோயினும் அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ இவங்க எல்லாம் தங்கத்துக்காக ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ரெண்டு பொண்ணுங்களோட இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க நம்ம ஹீரோயின். அதுலேருந்து ஒரு பொண்ணு, அதாவது அந்த ஜென்ஸ் கெட்டப் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ அவள் வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்டை வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ரெண்டாவது வந்துட்டு அந்த இன்னொரு ஒரு பொண்ணு, இவ பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீசம். ஸோ இந்த சீசம் பொண்ணு வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிட்டு செகண்ட் ஹீரோக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குற ஹோட்டலுக்கு வந்ததுக்காக ஹீரோயின் ஆனால் அந்த இடத்துல லைட்டாக வந்துட்டு ஜெலஸ் ஆகி அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் செகண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணு கூட நல்லாவே ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் இந்த மாஸ்க் மேன் கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹீரோ அட்டாக் பண்ண போனோம் அந்த நட்சலுக்காக, ஆனால் அவன் எங்களை மறுபடியும் அடிச்சிட்டான், எங்களை அடிச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு எங்களை தோற்கடிச்சிட்டான் அப்படின்ற விஷயத்தை மாஸ்க் மேனோடைய ஆள் மாஸ்க் மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சீன் கட் ஆகுது. அந்த ஹோட்டலில் இருக்க அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த ரிசப்ஷனிஸ்ட், ஸோ அந்த பொண்ணு நம்ம செகண்ட் ஹீரோவை கரெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய வந்துட்டு பேச்செல்லாம் கொடுக்குறோம். ஆனால் நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை, எல்லாத்துக்கும் நடுவில் வந்து ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கவுண்டர் டாப் அடிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்காங்க, அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோ உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் செகண்ட் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் அப்படியே கண்டுக்காம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடறாங்க. ஹீரோயின் நினைக்கிறாங்க, என்ன இவன் ஒரு நான் ரொமான்டிக்காக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயின் இப்போ பயந்து போய் கீழே விழுந்துறாங்க தண்ணியில். உடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு சரி குளிச்சு முடிச்சதுலாம் போதுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் தவட்டி விட்டுருக்காங்க. ஹீரோயின் ஒன்றுமே புரியல, ஏன்னா இவன் அண்ணன் சொல்கிறான் ஆனால் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஹீரோயினுக்கு குழப்பமாகவே இருக்குது, என்னன்றதே புரியாமல். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு செகண்ட் ஹீரோ வந்துட்டு போயம்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த போயம், அதாவது அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை வந்துட்டு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை இன்னும் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு போயம் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருப்பாங்க அந்த இது சந்தைக்கு. அவங்க கூட நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு பேசிட்டு அந்த போயம்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் எந்திரிச்சு அந்த போயம்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் எப்படின்னா வந்துட்டு ரொம்பவும் நேர்மையாக இருக்கணும், ரொம்பவும் லைஃப்பில் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி தான் போயம்ஸ்லாம் இருக்கும். இது ஹீரோயினுக்கு பிடிக்கல. ஹீரோயின் நினைக்கிறாங்க, என்ன இந்த போயம்ஸ்லாம் இப்படி இருக்குது, பேசாமல் நீங்கள் போய் லவ் போயம்ஸை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செகண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்டை சொல்லிவிட செகண்ட் ஹீரோவும் அவங்களுடைய ஆளை கரெக்ட் பண்ணுன்ற
பண்ணுறதுக்காக போய் லவ் போயம்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஹீரோயின் இங்கே செகண்ட் ஹீரோவை கரெக்ட் பண்ணுன்றதுக்காக அவங்களும் வந்துட்டு லவ் போயம் சொல்கிறேன்ற பேரில் அந்த போயம்ஸ்க்கு நடுவில் நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோடைய நேமை எழுத்துறாங்க. என்னன்னா இப்போ இவங்க எல்லாமே வந்துட்டு நல்ல பீப்புள்ஸு, நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பீப்புளில் இருக்கிற ஒரு ட்ரைபு, ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் ட்ரைபு. ஸோ அதனால் ஈவில் ட்ரைபில் இருக்க ஒருத்தன் பேர் சொன்னோன்னே அங்கேருந்து அவங்க எல்லாருமே ஹீரோயினை அட்டாக் பண்ண போகிறப்ப ஹீரோயின் வாங்கி போன மாதிரி அப்படியே நடிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ வந்துட்டு பார்க்குறாங்க, என்ன எதுக்காக இப்போ அவனோட பேர் இழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் நம்ம செகண்ட் ஹீரோ தான் காப்பாற்றுறாங்க. இல்லை அவளுக்கு வந்துட்டு ஞாபக மருந்தியும் அதிகமாக இருக்குது, அதனால் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு சொல்ல போய் அதை போயிட்டு ஃபஸ்ட்டு ஹீரோவின் நேமாக இருந்திருக்கும், ஸோ மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்காக சாரி கேட்குறாங்க நம்ம செகண்ட் ஹீரோ. ஹீரோயின் அப்புறம் அப்பாடான்னு சொல்லிட்டு போயிட்டு ஹோட்டலில் படுத்துக்கிட்டு இருந்தால் அந்த இடத்துல மறுபடியும் நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு எங்கே அந்த இதை பற்றி கண்டுபிடிச்சு அப்படின்னோடனே ஹீரோயின் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. போதும் மரியாதையாக தூக்கத்துலேருந்து எந்திரின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுப்புறாங்க, ஆனால் ஹீரோயின் எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. அப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு இங்கே பாரு நீ என்ன மந்திரவாதியா, எப்பயும் பாரு எப்போ பாரு வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு டபுக்கு டபுக்குன்னு வந்துடுற, இப்படி கதவை வந்து திறந்துருக்கு யாராவது உள்ளே வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு அந்த கதவை டாப்பாக போகிறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு அவங்க ஃபியான்சியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, அதாவது நம்ம செகண்ட் ஹீரோடைய அந்த ஃபியான்சியோட ஃபேமிலி கிட்ட இருந்து செகண்ட் ஹீரோயினோட அந்த அதாவது ஹீரோயினோட அந்த ஃபோட்டோவை வாங்கி அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தா அதில் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ தான் இருக்குது. செகண்ட் ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிறாரு, ஓகே நம்ம ஹீரோயின் தான் நம்மளுடைய ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினை தேடிக்கிட்டு அதாவது ஹீரோயினோட ரூமில் செகண்ட் ஹீரோ இருப்பானோன்னு சொல்லிட்டு இந்த சாய் சாய் பொண்ணு வந்துட்டு வரா, ஆனால் ஹீரோயின் உள்ளே இருந்து நம்ம ஹீரோ அதாவது செகண்ட் ஹீரோடைய வாய்ஸில் அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சிடும். அந்த பொண்ணுக்கு டவுட் வந்துட்டு ஆப்போசிட்டில் செகண்ட் ஹீரோ வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த வாய்ஸ் மாற்றின விஷயத்தை செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போய் பார்த்தா, ஆனால் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மயக்கம் போட்டு அப்படியே வந்துட்டு குடிச்சிட்டு நல்லா மயங்கி போன மாதிரி கிடக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்ல பாருங்க, இந்த மாதிரி வாய்ஸ் மாற்றி பேசுறது ஈவில் ட்ரைப்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி வாய்ஸ் மாற்றி பேச முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த பொண்ணு டவுட் பட்டா. ஆனால் இவங்கெல்லாம் வந்துட்டு நல்ல ட்ரைப் அதாவது குட் ட்ரைப் தானே, எப்படி வந்துட்டு ஈவில் ட்ரைப் மாதிரி இவன் வாய்ஸ் மாற்றி பேசுனான்னு சொல்லிட்டு அந்த சாய் சாய் பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு டவுட் வந்துட்டு இப்போ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு வெளியே சுற்றுறதுக்காக போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு கிட்ட பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அவங்க அப்பா கிட்டேயும் போய் சொல்லிடுறா, இந்த மாதிரி இங்கே வந்திருக்கு இங்கே நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்க ஒரு பொண்ணு குட் ட்ரைப் பீப்புளோடைய பொண்ணு, பட் ஆனால் வந்துட்டு ஈவில் ட்ரைப் மாதிரி வந்துட்டு வாய்ஸ் எல்லாம் மாற்றி பேசுறா அப்படின்னு சொன்னோடனே இப்போ அவங்க அப்பா அதாவது அந்த சாய் சாய் பொண்ணுடைய அப்பா என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த சாய் சாய் பொண்ணு ஹீரோயினை ஏதேதோ சொல்லி ஒரு காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. இப்போ வந்துட்டு அந்த சாய் சாய் பொண்ணுடைய அப்பா வந்துட்டு ஹீரோயினை கடத்த பார்க்குறாங்க. ஏன்னா வந்துட்டு ஈவில் ட்ரைப்ஸ் கிட்ட தான் அந்த நட்சல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாய் சாய் பொண்ணுடைய அப்பா நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டோன்னே ஹீரோயின் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஏய் அண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஒன்று அவ்வளோதான் அந்த இடத்துக்கு அவரோட ஒரிஜினல் கெட்டப்ல வந்துருவாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு செம்மையா சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோயின அதே இடத்துல விட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஹீரோயின் பாக்குறாங்க, அடப்பா வீடே அண்ணா காப்பாத வந்துட்டு எங்கடா போயிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. இப்ப அந்த மாஸ்க் மேன் என்ன பண்றா, நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறமா அந்த சாய் சாய் பொண்ணு இருக்கா இல்லையா, சோ அவளையும் அங்க இருந்து கடத்திட்டு போயிடறான் அந்த பிளாக் கலர் மாஸ்க் மேன் ஆளு. சோ இவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து அங்க போற நிலைமை ஆயிடுது. ஏன்னா அந்த சாய் சாய் பொண்ணுடைய அப்பாவை வந்துட்டு அந்த பிளாக் கலர் மாஸ்க் மேன் அடிச்சிட்டான். இதெல்லாம் தெரியாது நம்ம செகண்ட் ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் எங்கேயோ ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போயிருக்காங்க பல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கடத்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கு தெரியாது. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப மயக்கம் அடைஞ்ச நிலைமையில இருக்காங்க. ஹீரோயின் எந்திரிச்சு அமைதியாயிரு நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட் வெளியே போகணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அலேக்கா அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றப்ப சரியா அந்த பிளாக் கலர் மாஸ்க் மேன் வந்துடுறான். உடனே அந்த சாய் சாய் பொண்ணு கோவப்பட்டு என்னோட அப்பாவே நீ அடிச்சல அப்படி இப்படின்னு சொல்லக்குள்ள அந்த பொண்ணை போட்டு செம்மையா புரட்டு புரட்டுன்னு அந்த பிளாக் கலர் மாஸ்க் மேன் புரட்டிட்டே இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹீரோயினை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். உனக்கும் ஃபர்ஸ்ட் ஹீரோக்கும் என்ன சம்மந்தம், உனக்கும் செகண்ட் ஹீரோக்கும் என்ன சம்மந்தம், அந்த சீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணி ஹீரோயினோட கையை உடைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வலி தாங்க முடியாம செம்மையா அலறாங்க. அந்த டைம் பார்த்து அந்த பிளாக் கலர் மாஸ்க் மேன் கிட்ட ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் கூப்பிடுறாங்க அப்படின்னு அப்படி
அப்படி அவன் ஹீரோயினை விட்டுட்டு அந்த பொண்ணு கூட போயிடுறான். அந்த ஆக்சுவலி வந்துட்டு அந்த பொண்ணை அடிச்சு போட்டாங்க இல்லையா, அதான் அந்த பிளாக் கலர் மாஸ்க் மேன் அந்த சாய் சாய் பொண்ணை அடிச்சு போட்டாங்க இல்லையா, அந்த பொண்ணு பாவம் மயக்க போட்டே விழுந்து கிடக்குறா. அதுக்கப்புறம் அவனோட ஒய்ஃப் கூப்பிட்டாங்கன்னு போய் பார்த்தா ஒன்றும் இல்லை, அவங்க ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நகை வெட்டுறப்ப வந்துட்டு லைட்டாக ரத்தம் வந்திருக்கும், அதனால அதை பார்க்கறதுக்கு போயிட்டு போயிருக்கான். இதை வச்சு என்ன தெரியுது, அவங்க ஒய்ஃப் மேலே ஒரு மூவ் வந்துட்டு லவ்வாக இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு மறுபடியும் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாங்க. ஹீரோயின் ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு அழுறாங்க. ஹீரோ உடனே இல்லை, அவனுடைய இது அதாவது வீக்னஸ் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்ககிட்ட உன்னை விட்டுட்டு போனேன், இப்போ அவனுடைய வீக்னஸ் பாயிண்ட் அவனோட ஒய்ஃப் தான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அழுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை சரி பண்ணி விடுறாங்க. ஹீரோயின் இருந்தாலும் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அழுகையை நிப்பாட்டணுன்றதுக்காக நம்ம ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்னன்னே புரியல, செம ஷாக்கிங்காக இருக்காங்க, என்னடா இவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்புறம் ஹீரோயினுக்கு அந்த அதுக்கப்புறம் அந்த வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்கறதுனே தெரியல. அப்புறம் ஹீரோவை அண்ணன் சொல்லி கூப்பிடவும் முடியல. ஹீரோ என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினை கூட்டிகிட்டு போவாங்க. அப்பையும் வந்துட்டு இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான ஒரு ரகசிய வழி மட்டும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ஓகே அதை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் பார்த்தா இன்னும் அந்த பொண்ணு அப்படியே மயக்க நிலைமையில் தான் கிடக்குறா. இப்போ ஹீரோ சொன்ன மாதிரி, அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அதாவது அந்த மாஸ்க் மேன் எப்படி சொன்னாலும் உங்களை வெளியே விட மாட்டான், அவனோட ஒய்ஃப் கிட்ட போய் ஹெல்ப் கேளு, அப்போ தான் உன்னை அவங்க வெளியே விடுவாங்கன்னு சொன்னோடனே ஹீரோயினும் ஓடி போயிட்டு அந்த மாஸ்க் மேனோட ஒய்ஃப் கிட்ட ஹெல்ப் கேட்டவுடனே அவங்களும் வந்துட்டு சரி நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸை அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு நீ என்னமா ஆச்சு எதுக்காக இங்கே வந்தோடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ட்ராப்காக என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, தயவு செஞ்சு என்னை வெளியே விடுங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினை பார்த்து அந்த பொண்ணு பாவப்பட்டு அதாவது அந்த மாஸ்க் மேனோட ஒய்ஃப், ஆனால் அவங்க உண்மையாக ஒய்ஃப் கிடையாது, என்னென்னா இவங்க வேறு ஒருத்தவங்களோட ஒய்ஃப், இந்த மாஸ்க் மேனை இவங்களை பிடிச்சி கொண்டு வந்து இவங்களை வச்சுருக்காங்க, ஆனால் அந்த பொண்ணு இங்கே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கான்றதை நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் ஒரு குதிரை வண்டியில் ஏற்றி அனுப்புகிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட் ட்ரிப்ஸ்க்கான அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க, அதான் நம்ம செகண்ட் ஹீரோவோட இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா இன்னமும் வந்துட்டு அந்த பொண்ணு மயக்க நிலைமையில் தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பையும் நம்ம ஹீரோ வராரு, வந்து சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்தா இந்த ஒரு மருந்து இருக்கு, இதை போய் அவளுக்கு ஊட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு மருந்து கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அந்த பொண்ணுக்கு போயிட்டு அந்த மருந்தை ஊட்டினோடே அந்த பொண்ணுக்கு மயக்கம் வந்துட்டு குணமாயிடுது. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு கடத்தப்பட்டோம் அப்படின்ற விஷயம் நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பேட் ட்ரைப் அதான் இந்த மாஸ்க் மேன் கிட்ட சண்டை போட போவான், அதனால் நம்ம இதை சொல்ல வேணாம் சரியா அப்படின்றாங்க. ஆனாலும் அந்த சாய் சாய் பொண்ணுக்கு இதை சொல்லாமல் இருக்கிறது பிடிக்கல. ஓகே அப்போதைக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் போயிட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட கடத்தப்பட்ட விஷயத்தை எதுவும் சொல்லாமல் சும்மா வெளியே போனோம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் சொல்லிடுறாங்க. இதோட இந்த பார்ட் முடிஞ்சு போச்சு. இந்த பார்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் டாடா பை பை, see you.